ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு மீடியா ஸ்டாக் பற்றி திரும்பவும் பார்க்க போகிறேன். இந்த மீடியா ஸ்டாக் வந்து ஏற்கனவே 2-3 வீடியோ நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ மீடியா ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டேல்மேட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்படியே ஒரு பெருசாக போகும்னு எதிர்பார்த்தவங்க எல்லோரும் அந்த டீல், இந்த சோனி பிக்சர்ஸோட ஜி டிவி, ஸோ அதில் சில அப்டேட் வீடியோ மாதிரி தான் இதை கொடுக்குறேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதம், அதாவது செப்டம்பர் முடிய போகுது. ஸோ செப்டம்பர் எண்ட் ஆஃப் தி செப்டம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து அக்டோபரில் ஃபுல் மந்த் அக்டோபர்லேயும் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஜி டிவி பற்றி திரும்பவும் பார்க்க போகிறோம், ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி, இந்த சூப்பர் ஃபேன்ஸு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபேன்ஸை பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிடுறேன், ஏன்னா அது பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த பயன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. மூன்று வகையான சூப்பர் ஃபேன்ஸ் நம்ம இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மூணு சூப்பர் ஃபேன்ஸ் பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த டைம் ரொம்ப போயிட்டே 4 நிமிஷத்துக்கு போயிடுது. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது சின்ன முதலீட்டில் சின்ன சின்ன ஸ்டெப்பில் பெரிய லாபத்தை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ள விரும்புகிறவங்களுக்கானது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 10,000 ரூபாய் 10K அப்படிங்கிறத வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அதை வச்சுட்டு 1 லாட்டோ 2 லாட்டோ 3 லாட்டோ எடுத்து சின்ன சின்னதாக ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து மூணு ஹைலைட் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வருவேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, 10K 10,000 ரூபாய். ரெண்டாவது ஹைலைட் வந்து அது வந்து இன்னும் யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சவங்க வந்து செம்மையாக காசு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து இதில் லாஸ் வராது, என்னது லாஸ் வராது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லாஸ் வராது. ஏன் லாஸ் வராது அப்படின்னா, இதில் வந்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுனால எல்லோரும் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணி ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நஷ்டம்னு போகிறத விட வேறு மாதிரி சேஃபாக எம்ப்ளாய் ஒரு மெத்தட் எம்ப்ளாய் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால லாஸ் பெரும்பாலும் வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா கையை கடிக்கிற அளவு கூட இருக்காது, ஏன்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். இது ரெண்டாவது ஹைலைட்டு. ஸோ மூணாவது ஹைலைட்டு தான் ரொம்ப 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 சூப்பர். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு தடவை சூப்பர் ஃபேன்ஸில் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த ருசிகண்ட போன மாதிரி ஆயிடுறாங்க, ஏன்னா ப்ராஃபிட் அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து நான் யாரையும் வந்து அடுத்த மாதம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்களாவே வந்து சப்ஸ்கிரிப்ஷனை முன்னாடியே வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்த்தவங்க திரும்பவும் வந்து திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது மூணாவது ஹைலைட். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸில் வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேடிங் டிப்ஸு வாட்ஸ்அப் வழியாக, என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு ரிலேட்டட் அப்டேட்ஸ் இஃப் எனி வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மி தான். ஏன் கம்மி அப்படின்னா, வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து 10K வந்து 1 லேக் ஆகுது, 10K வந்து 2 லேக்ஸ் ஆகுது, 10K வந்து சம்டைம்ஸ் 5 லேக்ஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடிங் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டபுள் ஆகி தருது, ட்ரிபிள் ஆகி தருது. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து 7,999 பெர் மந்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா, கூகுள் பே, ஜிபே வழியாகவோ, ஃபோன்பே வழியாகவோ, அமேசான் பே வழியாகவோ, அல்லது பேடிஎம் வழியாகவோ, அல்லது வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் பே வழியாகவோ நீங்கள் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ரெமிட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வடிவில் கான்டாக்ட் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய் நம்ம ஜி டிவி பற்றி பார்ப்போம். வந்து ஸோ இந்த ஜி டிவி பற்றி பார்க்கும்போது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மேட் கண்டிஷனுக்கு வந்து வந்துட்ட மாதிரி இருக்குது. அது சோனி பிக்சர்ஸ் வந்து அதை டேக் ஓவரோ மெர்ஜரோ வாட் எவர் இட் இஸ் அப்படி பண்ணுறது வந்து நின்று போன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. நிற்காது, நிச்சயமாக அதை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஒரே விஷயம், அந்த இவர் அந்த எம்டிஎன் சிஇஓ புனித் கோயங்கா அவர் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து அந்த இன்வெஸ்கோ வந்து ரிக்கட்டை போட்டுட்ருக்காங்க. அது சரியாகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சரியாகலை அப்படின்னா இது இழுபறியை எழுத்திட்டே போகுது. ஒருவேளை இந்த டீல் வந்து இழுபறியாக போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், இல்லை நல்லா போனால் என்னாகும், இல்லை ஒஸ்ட்டு கேஸில் போனால் என்னாகும் அப்படிங்கிற வந்து ப்ரைஸ் லெவல்ஸை வச்சு நம்ம சில ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸ் லெவல்ஸை வச்சு பார்க்கும்போது, என்னுடைய ப்ரெடிக்ஷனில் பார்க்கும்போது, இந்த ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ப்ரைஸ், ஜி டிவி ப்ரைஸ் வந்து 308 ரூபீஸ் 65 பைசு. ஸோ அந்த லெவலில் இருந்தது. இப்போ இதோடைய 1 மந்த் லோ 1 மந்த் ஹை 1 இயர் லோ 1 இயர் ஹை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1 மந்த் லோ வந்து 170 ரூபீஸ் 55 பைசு. இது என்றைக்குன்னா ரெண்டாம் தேதி செப்டம்பர் 2. அதே மாதிரி 1 மந்த் ஹை வந்து 362 ரூபீஸ் 90 பைசு. இது எப்போன்னா 23 செப்டம்பர் 23. ஸோ அந்த 1 மந்த்க்குள்ளாரே இந்த நியூஸ்னால இப்படி ஆச்சு. இதே போல் இதோட இயர் லோ அண்ட் இயர் ஹை. ஸோ இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது, இதோட இயர் லோ வந்து 166 ரூபீஸ் 80 பைசு. இது வந்து 23 ஆகஸ்ட்டு
இந்த வருஷம்தான், இந்த நியூஸ்னால தான் இருக்குது. அண்ட் தென் இயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இது 362 ரூபீஸ் 90 பைசா, அதே சேம் 23ஆம் தேதி தான், செப்டம்பர் 23ஆம் தேதி தான். இப்போ இதை பார்க்கும்போது இது எந்த பக்கம் போகும், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேட்டான் திவால் பொசிஷன் இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, இதோட அப்சைட் லெவல் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்சைட் லெவலில் வந்து இந்த 308 அப்படிங்கிற லெவல்லேருந்து 322 போகணும், 322 போச்சுன்னா 346 போகணும், 346 போச்சுன்னா 364 போகணும், 364 போச்சுன்னா அல்டிமேட்டாக போச்சு அப்படின்னா 408 போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ வைல்டு மேன் தாட், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். அண்ட் தென் லோயர் சைட் போகணும் அப்படின்னா இது எங்கே போகும் அப்படின்னா 308 298 கீழே உள்ளணும், அதுக்கும் கீழே கூட விழும் ஒரே டேயில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது 272 வரணும், 272 பிரேக் பண்ணி கீழே சப்போர்ட் எல்லாம் போச்சு அப்படின்னா 261 வரணும், 261 வந்ததுக்கப்புறம் 254 வந்து ரெஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் சப்போர்ட் கிடச்சி புஷ் பேக் கிடச்சி மேலே திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகணும். ரைட், இப்போ ஒரு ஸ்விங் மோடில் இந்த ஸ்டாக் போக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த லெவலில் ஸ்விங் மோடில் போகும் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ஒரு மைக்ரோ லெவல் ஸ்விங் வந்து 293 ரூபீஸ்லேருந்து 323 ரூபீஸ் வரைக்கும் ஒரு ஸ்விங் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து 298லேருந்து 318 வரைக்கும் ஒரு ஸ்விங் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து 303லேருந்து 312 வரைக்கும் ஒரு ஸ்விங் கிடைக்கும். இது மொத்தம் இந்த மூணு வகையான மைக்ரோ ஸ்விங் வந்து வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக் வந்து மேலேயும் கீழே போயிட்டுருக்கும் அல்லது கீழேயே போக வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது, திடீர்னு பவுன்ஸ் பேக் ஆகுது, புஷ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 308லேருந்து 358 வரைக்கும் போகணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும், அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும். ஸோ அந்த அல்டிமேட் லெவல் மட்டும்தான் அக்டோபர் எண்டு வரைக்கும் போகும். இப்போ இதோடைய அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த அக்டோபர் மந்த்துக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா லோயர் லெவல் அப்படின்னு பார்த்தா ஒரு டார்கெட் வந்து 248 போகலாம், சம்டைம்ஸ் 242 கூட போகலாம். நான் 248 நிப்பாட்டிக்கிறேன். ஸோ 248 வரைக்கும் அக்டோபர் மந்தில், என்டையர் மந்த்துக்கு நான் சொல்கிறேன், 248 வரைக்கும் நெகட்டிவாக போச்சுன்னா லோயர் லெவல் அங்கே போய் உட்காரலாம். இல்லை பாசிட்டிவாக போகுது, நல்ல புஷ்பேக் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் பிகினிங்கில் இந்த நிறைய மேசிவாக ஷார்ட் செல் பண்ணி விட்டுட்டு அக்டோபர் எண்டில், அதாவது அக்டோபர் எண்டுன்னு இந்த அக்டோபர் எக்ஸ்பைரி சமயத்தில் ஷார்ட் கவரிங் வந்து திமு திமுன்னு உள்ள உழுவுது. அப்படி ஷார்ட் கவரிங் வரும்போதே வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக லாங் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா இதோடய அப்சைட் லெவல் வந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் எங்கே போகும்னா 404 அப்படிங்கிற லெவல், 408 இங்கே சொன்னேன், 404 வரைக்கும் போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த ஜி டெலிவிஷன் வந்து இப்படி போய் இப்போ இந்த ட்ரேடிங்கை விட்டுருவோம், ட்ரேடர்ஸை விட்டுருவோம், இன்வெஸ்டர் பக்கம் வருவோம். ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன கேட்பாருன்னா, இந்த ஸ்டாக்கை நான் வாங்கி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டாக்கை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொத்து சேர்க்குற மாதிரி வாங்கி வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான், ஒன்று வந்து ரிலையன்ஸ் ஒரு பக்கம் போகிறாங்க, இப்போ பெருசாக வரல, ஏன்னா தம்பி பக்கம் அந்த பிக் சினிமா அதெல்லாம் அவர் பக்கம் இருந்தது அது சரியாக வரல. முகேஷ் அம்பானி வந்து அந்த ரிலையன்ஸ் வந்து ஏதாச்சும் இந்த மீடியா சைடில் வந்து பெருசாக வந்து வந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரைம் ஃபோக்கஸ்லாம் வச்சுருக்காங்களே அப்படி வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு சன் டிவி, இந்த இதாக இருக்குது, சன் டிவி, ராஜ் டிவி அந்த மாதிரி இருக்குது. அது பெருசாக சன் டிவி வந்து போகும், பட் ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு, ஆனால் நிச்சயமாக சன் டிவி ஏறும். இப்போ இந்த ஜி டிவியை வாங்கி வச்சுக்கலாமான்னு கேட்டால், நிச்சயமாக சொத்து சேர்க்குற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சோனி பிக்சர்ஸ் வந்து ஹாலிவுட்லேயே வந்து பல பெரிய கம்பெனிஸை வந்து ஆட்டை போட்ட கம்பெனி. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் வந்து கபலீகரம் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சோனி பிக்சர்ஸ் அந்த நேம் சேக்காக இந்த ஜி டிவி ஸ்டாக்கை வந்து சொத்து மாதிரி எதிர்காலத்துக்கு வாங்கி வைக்கலாம். அது பணம் இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்ரி பை அட் எவ்ரி டிப் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஜி வந்து சோனியை மாதிரி எதிர்காலத்தில் வந்து பெருசாக பணத்தை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. இப்போ அந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ பற்றி சில வார்த்தைகளை பேசிடுறேன். இது யாருக்காக அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல், நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல்னால் ஒரு 50K மேலே, 50K டைட்டாக இருக்கும், ஒரு 1 lakh, அரௌண்டு 1 lakh ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, ரிஸ்க் மைண்டாக எடுக்கலாம். ஸோ 1 இயர் வந்து எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், செலக்டிவாக ட்ரேடிங் பண்ணலாம், வத வத வதன்னு வரதெல்லாம் இப்போ ட்ரேட் பண்ணாமல் செலக்டிவாக ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 31 ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் டிப்ஸை கொடுத்தாச்சு. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கி கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் மட்டும்தான் கணக்கில் சேர்த்துக்கும். அப்போ அது மாதிரி 31 ட்ரேடிங் டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் வரும்னு பார்த்தா,
அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிப்புள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு அண்ட் அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ். டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ்னால் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளார டபுள் ஆகணும் அப்படியே. அண்ட் ட்ரிப்புள் மணி ட்ரேடிங் டிப்ஸ்னால் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மூணு மடங்கு ஆகணும். அண்ட் மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்னால் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளார அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சிலிருந்து ஏழு மடங்காக பெருகணும். அண்ட் அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து இது வர ஒவ்வொரு மாதமும். இதில் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில நாட்கள், சில வாரங்களும் கூட வச்சுக்கலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே வந்து பத்துலேருந்து இருபது மடங்காக போகணும். ரீசெண்டாக நம்ம கொடுத்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அந்த டிஎல்எஃப் 380 கால் ஆப்ஷன் வந்து ஒரு ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணது 37.80 ரூபாய் போயிடுச்சு. அப்போ யாராவது ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1 lakh அந்த ஸ்டாக்கில் போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தா, இது நடந்தது மூணே நாட்களில். ஸோ இது வந்து மூணே நாட்கள் நான் சொல்கிறேன், நடந்தது நடந்த உண்மை தான், அது கொடுத்த டிப்ஸ் தான். இந்த 1 lakh அதில் போட்டிருந்தாங்கன்னா 1 lakh பிகம்ஸ் 37.8 lakhs வித்தின் 3 days. ஸோ அந்த மாதிரியான ஒரு அல்ட்ரா மேஜிக்கல் ப்ராஃபிட்ஸ் வந்து புல் ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் பேக்கேஜ் இருக்குது, அது வரும். இது வந்து சின்ன இன்வெஸ்டருக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா புல் ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் பேக்கேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஒரு வருட காலத்தில் அந்த பெரிய ஒரு ரூபாயை அடைவதற்கான முயற்சியை கவனிங்க, முயற்சியை தொடரலாம். இல்லை சின்ன லெவலே பண்ணிக்கிறேன், சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன், 10K தான் இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணி, ஸோ உங்களுக்கான சின்ன சின்ன வெற்றிகளை வச்சுக்கிட்டு அதை வச்சு பெருசாக பெருசாக வந்து ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டலில் ரீகபிள் பண்ணி பெரிய லெவலில் நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஆர் ரெடி ஃபார் அக்டோபர். ஸோ அக்டோபர் மாதம் அசத்தலான ட்ரேடிங் டிப்ஸை கொடுக்கறதுக்கும் அசத்தலான லாபத்தை பார்க்குறதுக்கான முயற்சிகளை சூப்பராக மேற்கொள்ள போகிறேன். அக்டோபர் இஸ் ரெடி ஃபார் யூ, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.